அப்புறமா ஒரு வடை, அப்புறமா கேசரி, அப்புறமா பூரி. நீ மிச்சம் மீது வைப்பல்ல அதுவே எனக்கு போதும். வாயில வச்சா உடனே அப்படியே உள்ள போதுங்க. செம்ம சூப்பர். ஒரு முந்திரி திராட்சை கூட இல்லைங்க. மிக்ஸி இல்லையா, கிரைண்டர் இல்லையான்னு சொன்னேன். கொஞ்சம் ஹார்டா இருக்கு பூரி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் கார்த்தியன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற ரேவதி டிஃபன் சென்டருக்கு தான். இவங்க வந்துட்டு தமிழா ஸ்டைலில் சூப்பராக தருவாங்க. ஸோ எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும்னா. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இதெல்லாம் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, மதியம் 12:30 வரைக்கும் இருக்குது, அப்புறம் திரும்பி 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10 மணி வரைக்கும் இருக்குது நைட்டு. நைட்டு அண்ணா, இது 6 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருக்குமாண்ணா? ஆமாம், இருக்கிற லிஸ்ட் இது. ஆ ஓகே ஓகே. கீ பொடி தோசையா? கீ பொடி மசாலா, அப்புறமா ஒரு வடை, அப்புறமா கேசரி, அப்புறமா பூரி. நீ மிச்சம் மீது வைப்பல்ல அதுவே எனக்கு போதும். செவருக்கு வலிக்கும். கொஞ்சம் ஹார்டா இருக்கு பொடி, ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. சில பூரி ஆடிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பட் அவங்க கேட்டாங்க கொஞ்சம் ஆறிட்டு இருக்க பரவாயில்லையான்னு. சூடாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம், ஆறுனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிட்டுக்குது. இங்கே பூரி அதிகமாக போகிறதில்ல, வெறும் தோசை தான்.
தோசை ரைஸ் பார்த்துங்க, வடை, கேசரி, இது நாங்கள் வர எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. வடை கம்பல்சரி வாங்கிக்கிறாங்கப்பா எல்லாரும். 10 ரூபாய் ஒரு வடை. எவ்வளோ பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க. தமிழ்நாடு ஸ்டேட், தமிழ்நாடு டேஸ்ட். நாங்களும் போயிருந்தோம் ராமேஸ்வரம்க்கு. நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நல்லா இருக்கு, குட். நான் கொஞ்சம் ரொம்ப குலகுலன்னு இல்லை, கரெக்டாக இருக்கா? வாயில் வச்சா உடனே அப்படியே உள்ளே போதுங்க, சூப்பர். நல்லா இருக்கு. இந்த சாம்பாருக்கும் சட்னிக்கும் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. கேசரி எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க, அது பார்த்துட்டு தான் வாங்கினேன். டேஸ்ட் எப்படின்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்கு. ரொம்ப ஆவரேஜ் தாங்க. ஆமாம், ஆவரேஜ் தான். சாப்பிடலாம், ஸ்வீட் ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. பட் அந்த கீ அப்புறம் அந்த நெய் அந்த ஃப்ளேவர் எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு முந்திரி திராட்சை கூட இல்லைங்க. மிக்ஸி இல்லையா, கிரைண்டர் இல்லையான்னு சொன்னேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு 50 ரூபாய் 60 ரூபாயில் இருக்கும்ல அது, ஆனால் இவங்க கொடுக்குறது 10 ரூபாய்க்கு வேறு எவ்வளோ தான் கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு வர்த்து தான், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இதோட லொக்கேஷன் வந்துட்டு பிடிஎம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்ஜிசி பேங்க் வரும், அதுக்கு ஒட்டினாப்பில் ஒரு ரோடு உள்ளே போவோம். அது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 200-300 மீட்டர்ஸில் வந்துட்டு ரைட் சைடு வரும் இந்த கடை. ஃப்ரம் மஸ்டை பிளேஸ் டோன்ட் மிஸ். எல்லாமே அல்டிமேட்டு. என்னோடய ஃபேவரட் தோசை, அந்த கீ பொடி, இது பொடி மசாலா தோசை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. தி பெஸ்ட்டு தமிழர் ஸ்டைல் ஹோட்டலுங்க, மஸ்ட்ரை பிளேஸ், நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்ஜெட்டாக தான் இருக்குது. நல்ல சாப்பாடை சாப்பிட்டா நிம்மதி. தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு ஒரு மனசார வரும் இல்லையா, அதே ஃபீல் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.